வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோணம் குசுந்த. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேக்சினேஷன். ஆமாங்க, இந்த தடுப்பூசி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த ஒரே வழி ஊரடங்கில் தடுப்பூசி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தடுப்பூசியை பற்றி பல வகையான பயங்கள் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த தடுப்பூசி நல்லது, எந்த தடுப்பூசி எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி, எந்த அளவுக்கு அந்த நோய் தடுப்பு சக்தியை அது கொடுத்து நோயை தடுக்குது, மார்க்கெட்டில் என்னென்ன தடுப்பூசிகள் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, தடுப்பூசிகள் என்னென்ன நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கோவேக்சின், கோவிஷீல்டு இது ரெண்டு மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. ஸ்பட்னிக் வி இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஸ்பட்னிக் வி ரஷ்யாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மூணு தடுப்பூசி, கோவேக்சின், கோவிஷீல்டு மற்றும் ஸ்பட்னிக் வியோட கம்பேரிசன் கம்பேர் பண்ணி இதோட டீட்டெயில்ஸை விவரமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட்டு, வேக்சின் தடுப்பூசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏகப்பட்ட தடுப்பூசிகள் ஆல்ரெடி இருக்கு, போலியோக்கு இருக்கு, அம்மைக்கு இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோயை கொடுக்கக்கூடிய வைரஸோ இல்ல ஏதோ ஒரு பாக்டீரியாவோ அந்த அணுவை எடுத்து அதை கொன்னு அந்த செத்த செல்ஸை நம்ம பாடிக்குள்ள அனுப்புவாங்க. இப்படி வேக்சின் மூலியமா அனுப்பப்படுற இந்த செல்களுக்கு எதிராக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த செல்களை சாகடிக்கிற அளவுக்கு வலிமை பெற்றோம். இப்படி வலிமையாகிற நம்மளோட இம்யூன் சிஸ்டம் உயிரோட அடுத்து அந்த செல் வரும்போது அதை தோக்கடிக்கிற அளவுக்கு வலிமையோட இருக்கும். இதுதான் இந்த தடுப்பூசிகளோட கான்செப்ட். இந்த கோவிஷீல்டு பார்த்தீங்கன்னா, சிம்பான்சி இனம், அதாங்க அந்த குரங்குங்க இருக்குல்ல, இந்த சிம்பான்சி குரங்குங்களுக்கு சளி இருமலை கொடுக்குற ஒரு வைரஸ், அது அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடினோ வைரஸ்க்கு மரபணுக்களை மாற்றி இந்த கொரோனா வைரஸோட புரதத்தை சேர்த்து இந்த அடினோ வைரஸை ஒரு வாகனமாக பயன்படுத்தி அந்த வைரஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துகிறாங்க. ஸோ இதை எதிர்த்து நம்ம இம்யூன் சிஸ்டம் போராடும் போது அதுக்கு பயங்கரமான ஒரு சக்தி வந்து அடுத்து உயிரோடு வர கொரோனா வைரஸை தாக்குற அளவுக்கு சக்தியை கொடுத்துட்றாங்க. இது கோவிஷீல்டு. கோவேக்சின் அதை பார்த்தீங்கன்னா, இது செத்து போன கொரோனா செல்ஸை தான் ஏற்றுறாங்க. இது எந்தவித மாற்றமும் இல்லாமல் பழங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர வேக்சின்ஸ் எப்படியோ அந்த மாதிரி ஒரு வேக்சின் தான் கோவேக்சின். இதில் என்ன பண்ணிடுறாங்க, செத்து போன கொரோனா வைரஸை நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த செத்து போன செல்ஸ் உள்ளே போனவுடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் இதுக்கு எதிராக போராடுது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சக்தி வந்துடுது, அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருது எப்படி இந்த செல்ஸ் உயிரோடு வரும்போதும் நம்ம இதை தாக்கலாம் அப்படின்னு. ஸோ புதுசாக செல்ஸ் உயிரோடு வரும்போது அதை தாக்கி நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை தருது. அடுத்து ஸ்புட்னிக் வி. ஸ்புட்னிக் வி பார்த்தீங்கன்னா, இவங்களும் அந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த அடினோ வைரஸில் இன்ஆக்டிவ் செல்ஸை அனுப்புகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகிக்குது. இதுதான் இந்த மூணு தடுப்பூசிகளுக்கும் இருக்கிற ஃபார்முலா. அடுத்தது, இதை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கோவிஷீல்டு பார்த்தீங்கன்னா, இதை ஆக்ஸ்போர்ட் பல்கலத்தோட நம்ம சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா சேர்ந்து இந்த தடுப்பூசியை தயாரிச்சிருக்கிறாங்க. கோவேக்சினை பார்த்தீங்கன்னா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலோட சேர்ந்து பாரத் பயோடெக் செஞ்சுருக்காங்க. இது நம்ம நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு தடுப்பூசியாக இருக்கும். ஸ்பட்னிக் வி பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கமலேய ஆராய்ச்சி நிறுவனம் இந்த தடுப்பூசியை தயாரிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு டாக்டர் ரெட்டி ஆய்வகம் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த இதோட எஃபிஷியன்சி, அதாவது எந்த அளவுக்கு இது நோய் தடுப்பு திறனை நமக்குள்ள தருது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எந்த வேக்சினும் 100% இதை தடுக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா நோய்க்கான எல்லா வேக்சினுமே அப்படிதான். ஸோ இந்த மூணு வேக்சின் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி தரும் அப்படின்றத பார்க்குறோம். கோவிஷீல்டு பார்த்தீங்கன்னா, 70-90% வரைக்கும் செயல்திறன் கொண்டது. அதாவது 100-90 பேர் வரைக்கும் மேக்சிமம் இது தடுப்பு சக்தியை சூப்பராக கொடுத்துரும். கோவேக்சின் பார்த்தீங்கன்னா 81%. ஸ்புட்னிக் வி இவங்க எல்லாரையும் விட அதிகமாக 91.6% செயல்திறன் கொண்டது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது டோஸ் இடைவெளி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், எல்லா வேக்சினுமே 2 டோஸ் போடணும். 2 டோஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டதை 2வது டோஸ் பூஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுறதுக்காக 2 டோஸ் போட்டாகணும். இதோட இடைவெளி பார்த்தீங்கன்னா, கோவேக்சின் பார்த்தீங்கன்னா 28 நாளுக்குள்ள 2 டோஸும் போட்டிருக்கணும். முதல் டோஸ் போட்டு 28 நாளில் 2வது டோஸ் போட்டுருணும். ஸ்புட்னிக் வி பார்த்தீங்கன்னா 21 நாள் தான், முதல் டோஸ் போட்டு 21 நாளில் 2வது டோஸ் போட்டுருணும். பட் இந்த கோவிஷீல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 60-90 டேஸ் இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 60-90வது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி
ரெண்டாவது டோஸை போடலாம். அடுத்தது இதோட சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பக்க விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்னு. நிறைய இடத்துல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பெருசாகவே சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டுக்கு ஒரே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு கிளினிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேம் தான், கொஞ்சம் உடம்பு வலி வர்றது, ஒவ்வாமை, வாந்தி வர்றது, இந்த மாதிரி சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னு ஸ்புட்னிக் வீக்கு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு நிஜம் அப்படின்றதும் தெரில. மேபி நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கும். அடுத்து இதோட விலை பார்த்தீங்கன்னா, ஸ்புட்னிக்கோட விலை இன்னும் நமக்கு தெரியலை. அவங்க வந்து 750 ரூபாய் 750 ரூபீஸ்க்கு இந்தியாவுக்கு தர்றதா அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன விலைக்கு விற்க போகிறாங்க அப்படின்றதும் தெரியலை. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அதோட சுகாதார மையங்கள்லாம் பார்த்து கோவேக்சினும் கோவிஷீல்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் இல்லாத தனியார் ஹாஸ்பிட்டலில் கோவிஷீல்டுக்கு 450-750 ரூபாயும் கோவேக்சினுக்கு 1500 ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த தடுப்பூசிகளை நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கொரோனாலேருந்து நம்ம விடுபட்டு வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு சமயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து பை பை சொல்லிக்கிறது சரா. மறந்துட அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருப்போம்.